கைட்லைன் ரேட்டை கண்ணாவினான்னு ஏற்றிட்டாங்க, பத்திர செலவு பயங்கரமாக ஏறி போச்சு, அதனால் இங்கே பத்திரப்பதிவை குறைஞ்சி வச்சுப்பா. இதில் மறுபடியும் வேறு சுத்து மதிப்பை ஏற்ற போகிறாங்களாம். யார் கேட்குறது, இந்த சவுக்கு சங்கர்னு ஒரு ஆள் கத்திட்டு இருந்தாப்புல, அந்தாலையும் சவுக்காலையும் அடிச்சு கையை வச்சுட்டாங்க. என்னன்னே, போன வருஷம் பத்திரம் போடணுங்க, இப்போதான் வந்திருக்கீங்க. ஆமதம்பி, எழுதி கொடுக்குறாலே இறந்து போனாரு. வாரிசு எட்டு வெட்டு எடுக்குள்ள மயங்கார் பாரணி போயிட்டாப்புல, இப்போதான் வந்திருக்காங்க. எழுதிடலாமா, பத்திரம் போட்டுடலாமா? கொடுங்க. இந்த ஒரு ஏக்கர் பதியே 20,000 வருமேனே. என்னது 20,000? என்ன தம்பி, போன வருஷம் 10,000 தாங்க. அண்ணே, போன வருஷம் கிரயத்துக்கு 11% இருந்துச்சு, 2% பதிவு கட்டணத்தை மட்டும் குறைச்சிருந்தாங்க. ஆனால் போன வருஷம் உங்கள் இடத்தோட மதிப்பு ஏக்கர் வெறும் 60,000 தான். இப்போ ஏக்கர் 2,00,000 ரூபா. அரசு வழிகாட்டி மதிப்பு உயர்த்திட்டாங்க. 2,00,000 ரூபாய்க்கு 9% எவ்வளோ? 18,000 ரூபா. அது போக 10 பேஜுக்கு மேலே வைக்கிற ஒவ்வொரு பேஜுக்கும் போன வருஷம் வெறும் 10 ரூபா தான் இருந்துச்சு. இப்போ 10 பேஜுக்கு மேலே வைக்கிற ஒவ்வொரு பேஜுக்கும் 100 ரூபா கட்டணம் வசூலிக்க சொல்கிறாங்க. அப்போ இத்தனை வாரிசுதாரர்களோட ஆதார் கார்டு சேர்த்தாலே அதுவே உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்துடுறேன். அது போக கம்ப்யூட்டர், சிடி, சப் டிவிஷன், லீகலாகவே உங்களுக்கு பத்திர செலவு 20,000 ரூபா வரத்தானே செய்யும். என் மகனுக்கு இனாம் செட்டுமெண்ட் எழுதி கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருந்தேனே, அது எவ்வளோ செலவாகும் இப்போ? இப்போ இனாம் செட்டில்மெண்ட்டுக்கு மேக்ஸிமம் ஸ்டாம்ப் ஃபீஸு 25,000 இருந்ததை 40,000 ரூபா ஆக்கிட்டாங்க. மேக்ஸிமம் பதிவு கட்டணம் 4,000 இருந்ததை 10,000 ரூபா ஆக்கிட்டாங்க. உங்கள் சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட நீங்கள் 50,000 ரூபா கவர்மெண்ட்டுக்கே கட்ட வேண்டியிருக்கும். இவ்வளவுலாம் செலவுன்னு சொன்னால் நாங்கள் ஏழைப்பாளைகள்லாம் கஷ்டப்படுறவங்க எப்படி பத்திரம் போட முடியும்? பத்திரம் போடுறதுக்கே பாதி சொத்தை வைக்கணும் போலயே. பசங்களுக்காக ஒன்று வாங்கி போடுங்க, டப்புன்னு விலையேறியும்ல. என்ன நான் சொல்றது, ஹாய் கைஸ், இதை பாருங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்குன்னா, திருவள்ளூருக்கு வந்திருக்கோம். திருவள்ளூரில் ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டியை பார்க்குறதுக்கு நம்ம வந்திருக்கோம். இதை பாருங்க, வாங்க போய் பார்ப்போம். இதை பாருங்க, இதுதான் ரீசேல் ப்ராப்பர்ட்டி. இதுதான் ரீசேல் ப்ராப்பர்ட்டி. இது ஒரு அட்டகாசமான ஒரு சைட்டுங்க. இது இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்டு 2 கிலோமீட்ரு, அரசு மருத்துவமனை 2 கிலோமீட்ரு, கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கிற ஒரு சைட்டுங்க. எல்லாம் சுற்றிலும் இவ்வளோ எல்லாம் 2 கிலோமீட்ரு டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு அருமையான சைட்டு இது. பாருங்கள், இதுதான் சைட்டு. இது வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 60, இது 60-க்கு 90. இந்த சைடு வந்து 60, இந்த சைடு வந்து 90. இதோ இது தாங்க, இது வந்து கார்னர் பீஸு. 60-க்கு 90, இது வந்து கார்னர் பீஸு. வீடுங்களுக்கு மத்தியில் இருக்கிற ஒரு சைட்டு இது. இது வர சுற்றிலும் வீடுங்க தான், இன்னும் ஊருக்குள்ளே நிறைய வீடுங்க இருக்குது. இது வந்து மொத்தம் 60-க்கு 90, 5,400 ஸ்கொயர் ஃபீட் இது, கார்னர் பீஸு. அட்டகாசமான சைட்டுங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பில்டர்ஸ்க்கு ஏற்ற இடங்க இது. அப்பார்ட்மெண்ட் கட்டலாம், இண்டிவிஜுவல் வில்லா கட்டலாம். பார்த்தீங்கன்னா அருமையான இடம். இந்த பாருங்க, சுத்திரம் வீடுங்க தான், சுத்திரம் ஒரு வீடுங்க இருக்கிற இடம்தான். இந்த வீடுங்களுக்கு பின்னாடி இன்னும் ஊர் இருக்குது, நிறைய வீடுங்க இருக்குது, உள்ளே இருக்குது. உள்ளே போனோம்னா நிறைய வீடுங்க உள்ளே இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான இடம்
தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 1500 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு. அருமையான இடம், வாங்க வந்து பாருங்கள். தேவைப்படுற பில்டர்ஸ்க்கெல்லாம் நல்ல ஒரு அருமையான இடங்க. இண்டிவிஜுவல் வில்லா கட்டலாம், அப்பார்ட்மெண்ட் கட்டலாம், இல்லை வேறு யாராவது சின்ன கல்யாண மண்டபம் கட்டுற மாதிரி இருந்தால் கூட கட்டலாம். ஓகே, பை.